அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பெற்றோர் செயலி பயன்படுத்தி பள்ளி மேம்பாட்டு திட்டமிடல் செய்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம். பள்ளி மேலாண்மை குழுவின் ஒவ்வொரு மாதாந்திர கூட்டத்திலும் பள்ளி மேம்பாட்டு திட்டம் பற்றி விவாதிக்கப்படும். பள்ளி மேம்பாட்டு திட்டமிடலில் மூன்று நிலைகள் உள்ளன: முந்தைய மாதங்களின் சீராய்வு, இந்த மாதத்திற்கான திட்டமிடல், திட்டங்களை செயல்படுத்துதல். பெற்றோர் செயலியில் லாகின் செய்து பள்ளி மேலாண்மை குழு ஐகானை கிளிக் செய்தால் மாதாந்திர பள்ளி மேம்பாட்டு திட்டம் என்ற தொகுதி இருக்கும். இதை பயன்படுத்தி பள்ளி மேலாண்மை குழு கூட்டங்களில் பள்ளியின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை திட்டமிடலாம். மாதாந்திர பள்ளி மேம்பாட்டு திட்டம் ஐகானை கிளிக் செய்து திட்டமிடல் மற்றும் மதிப்பாய்வை தேர்வு செய்யவும். திரையின் இடது கீழ்ப்புறத்தில் புதிய திட்டம் சேர்ப்பதற்கான ஆட் பட்டன் இருக்கும். இந்த ஆட் பட்டனை கிளிக் செய்தால் நான்கு வகைகள் தோன்றும்: சேர்க்கை மற்றும் தக்கவைத்தல், கட்டமைப்பு, கற்றல் மற்றும் மேலாண்மை. இவற்றில் பள்ளியின் தேவைக்கேற்ப தேர்வு செய்து கொள்ளலாம். திட்டமிடலை தெளிவாக புரிந்து கொள்ள கழிப்பறை கட்டுதலை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கழிப்பறை கட்டுதல் கட்டமைப்பின் கீழ் இடம்பெறும். கட்டமைப்பை கிளிக் செய்தால் பள்ளி கட்டடங்கள், மதிய உணவு மற்றும் பொது வசதிகள், நீர் மற்றும் சுகாதாரம் ஆகிய துணை வகைகள் தோன்றும். கழிப்பறை நீர் மற்றும் சுகாதாரத்தில் இடம்பெறும். நீர் மற்றும் சுகாதாரத்தில் தண்ணீர், குடிநீர், தண்ணீர் சேமிப்பு, சுத்தம், கழிவு மேலாண்மை மற்றும் கழிப்பறைகள் ஆகியவை இருக்கும். இதில் கழிப்பறைகள் என்பதை கிளிக் செய்தால் பள்ளியில் உள்ள கழிப்பறையின் நிலையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எத்தனை கழிப்பறைகள் உள்ளன மற்றும் அவற்றின் நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப திட்டமிட முடியும். இதை வைத்து எதற்கு முன்னுரிமை அளிப்பதென்பதை முடிவு செய்யலாம். கழிப்பறை கட்டுதலில் என்ன செயல் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக, புதிய கழிப்பறை கட்டுதல், புதிய கழிப்பறை பயன்பாட்டு பொருட்கள் வாங்குவது போன்றவை. புதிய கழிப்பறை ஆப்ஷனை கிளிக் செய்தால் ஒரு புதிய பேஜ் திறக்கும். இதில் நான்கு அங்கங்கள் உள்ளன: திட்ட நோக்கம், திட்ட மதிப்பீடு, திட்டத்தின் காலம் மற்றும் அரசு அமைப்புகள் அல்லது துறைகளின் உதவி. திட்ட நோக்கம் என்ற தலைப்பில் எண்ணிக்கையின் கீழ் 2 என்று பதிவு செய்யலாம். விவரங்கள் களத்தில் கழிப்பறையின் பரப்பளவு, மொத்த அறைகள் பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். திட்ட மதிப்பீட்டின் கீழ் முதலில் மேற்கொள்ளப்படும் திட்டத்திற்கு தேவைப்படும் தொகையினை விலையில் குறிப்பிட வேண்டும். உதாரணமாக, விலையில் ஒரு கழிப்பறை கட்ட தேவைப்படும் தொகையினை பதிவிட்டால் மொத்த செலவில் திட்டத்தின் ஒட்டுமொத்த செலவும் தானாக கணக்கிட்டு காட்டப்படும். திட்டத்தின் காலம் என்ற தலைப்பில் இத்திட்டத்திற்கு தோராயமாக தேவைப்படும் நாட்கள் எண்ணிக்கையை தேவையான நாட்களில் பதிவு செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் இத்திட்டத்தினை செய்து முடிக்கும் கடைசி நாளையும் குறிப்பிடலாம். நான்காவது தலைப்பு, அரசு அமைப்புகள் அல்லது துறைகளின் உதவி ஏதேனும் தேவைப்படின் அதனை குறிப்பிடலாம். எடுத்துக்காட்டாக, நீர் தேவைகளுக்கு ஊரக வளர்ச்சித்துறையின் உதவி தேவைப்படும். நீங்கள் எத்தனை துறைகள் வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம். இறுதியாக, இந்த திட்டத்திற்காக பள்ளி மேலாண்மை குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ஒரு சில வார்த்தைகளில் பதிவு செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் பூர்த்தி செய்த பிறகு நிதி ஆதாரத்தை கிளிக் செய்தால் நிதி பெறுவதற்கான துறை மற்றும் அமைப்புகளின் பட்டியல் தோன்றும். அவை: பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி, தொடக்க கல்வி இயக்ககம், பள்ளிக்கல்வி இயக்ககம். பள்ளிக்கல்வித்துறை சாரா அமைப்புகள்: ஊராட்சி அல்லது நகராட்சி, நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதி, சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதி. அரசு சார்பற்ற அமைப்புகள்: புரவலர்கள், முன்னாள் மாணவர்கள், கூட்டநிதி, கூட்டாண்மை சமூக பொறுப்பு. பள்ளிக்கல்வித்துறை அல்லது பிற அமைப்புகளினால் வழங்கப்படும் நிதியை பெற ஆப்ஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கும். பள்ளி மேம்பாட்டு திட்டத்திற்கு தேவையான நிதி பெறுவதற்கான அனைத்து ஆதாரங்களையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். உரியவற்றை தேர்வு செய்த பிறகு சேவ் பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். இவ்வாறு பள்ளி தேவைகளுக்காக பல திட்டங்கள் நிறைவேற்ற முடியும். ஒரு திட்டம் முடிவுற்றதும்
சேவ் செய்தால் நீங்கள் மற்றொன்றுக்கு திட்டமிட விரும்புகிறீர்களா என்ற ப்ராம்ப்ட் தோன்றும். திட்டமிட விரும்பினால் ஆம் என்று கிளிக் செய்யவும். திட்டமிடல் முடிவடைந்துவிட்டால் இல்லை என்று கிளிக் செய்யவும்.